ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினிஹுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஹாலிவுட் ஸ்பை ட்ராமா த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன முனிச் த எஜ் ஆஃப் வார் மூவியோடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, யூரோப் கான்டினென்ட்லேயே சென்டரில் இருக்கக்கூடிய இடமான செக்கோஸ்லோவேக்கியா, இந்த இடத்த கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆர்மியை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெர்மன் கவர்மெண்ட்டு, அவங்களுடைய கண்ட்ரோலரான அடாப் ஹிட்லர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் இந்த இடத்த போயிட்டு ஆர்மியை வச்சுலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேணாம், நீங்கள் வந்து அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் கிங்டமோடைய பிரைம் மினிஸ்டரே வந்து ஜெர்மன் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு பேசுகிறாரு அடாப் ஹிட்லர்கிட்ட. இதுக்கப்புறம் அவர் அவங்கக்கிட்ட அமைதி பேச்சுவார்த்தை பேசலான்னு போன அந்த விஷயம், இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தோட ஸ்டோரி லைனே பார்த்தோம்னா 1938 நடக்கிற மாதிரி தான் இந்த படத்துடைய கதைக்களம் இருக்குது. இந்த படத்தில் ஒரு ரெண்டு முக்கியமான கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அதில் ஒரு கேரக்டர் பால் வான் ஹார்ட்மேன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், இவர் ஜெர்மன் கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறாரு. ஏன்னா தான் இவர் ஜெர்மன் கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணாலும் ஜெர்மன் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளில் அடாப் ஹிட்லருடைய கருத்துக்கள்லேயே அவர் வந்து மாற்று கருத்து இருக்குது. இந்த ஒரு கேரக்டர். இன்னொரு பக்கத்தில் அண்ட் இவருடைய ஃப்ரெண்டான ஹக்லெகட், இந்த கேரக்டர் யுனைடெட் கிங்டமில் சிவில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. இவருமே பார்த்தோம்னா இந்த ரெண்டு கேரக்டரும் ப்ரீவியஸாக வந்து 6 இயர்ஸ் முன்னாடி இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. பட் இவங்களுக்குள்ள நடந்த ஒரு கான்வர்சேஷன், அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ளே இருந்த அந்த பொலிட்டிக்கல் மாற்றுக்கிறதால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் 1938 இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அண்ட் இந்த ரெண்டு கண்ட்ரிக்குமே இவங்க வந்து அமைதியை நிலைநாட்டணும், அதுக்காக இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் அண்ட் இதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்லாம் இந்த படத்தில் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸாக எனக்கு பட்டது, இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ஒரு சில இடங்களில் ரொம்ப கதைக்களத்துலேருந்து சுற்றி வளர்ச்சி போன மாதிரி ஒரு ஃபீல், கிட்டத்தட்ட ஒரு சில இடங்களில் படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப படம் வந்து மெதுவாக போதே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வரதா செய்யும் உங்களுக்கு. அண்ட் ஓவரலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பொதுவாக வேர்ல்டு வார் பேஸ் பண்ண மூவிஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். சோல்ஜர்ஸ் பார்டர்ஸில் வந்து மாற்றி மாற்றி சுட்டுக்கிட்டு ஆக்ஷன் படங்கள் இல்லை என்டர்டைன்மெண்ட் படங்கள்லாம் விரும்பி பார்ப்பீங்க. அந்த மாதிரியான படங்களை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பட் ஒரு ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு விஷயம், அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ட்ராமாட்டிக் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங்ஸ் 6.8 out of 10. இந்த படம் பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு சில முத்த காட்சிகள் இருக்குது, அதை தவிர மற்றபடி எந்த விதமான அடல்ட் கண்டென்ட் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடய உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணது இல்லாமல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.